ஆராதிக்கும்படியாய் சத்தியத்தை தியானிக்கும்படியாய் கிருபை செய்த தேவனுக்கு கோடானுகோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளினுடைய வாக்குத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 6:8 இப்படியாய் சொல்கிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நாம் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு என்ன வேண்டும், நாம் என்ன காரியத்திற்குள்ளாக அடுத்து நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாம் ஒருவேளை அறியாதிருக்கலாம். எனக்கு என்னது தேவை, என் வாழ்வில் என்ன நடைபெற வேண்டும் என்று நாம் முறையாக கேட்க தெரியாதவர்களாக, நாம் அறியாதவர்களாக இருக்கலாம். ஏதோ நான் என்னுடைய வாழ்க்கை போகிற போக்கில நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒருவேளை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்வில் அடுத்து என்ன நமக்கு தேவை, நம்முடைய வாழ்வில் அடுத்து நமக்கு என்ன அதிசயம் அற்புதம் நடைபெற வேண்டும், என்ன தேவை நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு, நம்முடைய வாழ்விலே வளத்தை சேர்ப்பதற்கு, நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிற தெய்வமாயிருக்கிறாராம். அதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் என்ன வேண்டும் என்பதை ஒருவேளை அறியாதிருக்கலாம். என்ன காரியத்தை நான் என் பிள்ளைகளுக்கு செயல்படுத்த வேண்டும், என்னுடைய மனைவிக்கு அல்லது என்னுடைய கணவனுக்கு அல்லது என்னோடு கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமை என்ன, இதனால நான் நிறைவேற்ற வேண்டிய என்னுடைய பொறுப்பு என்ன, நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவருடைய வாழ்வில் அடுத்து அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய நன்மை என்ன, நான் தேடி வைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அறியாதிருக்கலாம். அல்லது நம்முடைய வாழ்விலே அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது, எனக்கு என்னது தேவை என்பதை நாம் அறியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் என்ன ஆசீர்வாதத்தை தர வேண்டும், நிகழ்த்த வேண்டும், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் முன்னமே அறிந்திருக்கிறார். ஆண்டவர் முன்னமே அதை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் பாருங்களேன். நாம அறியாதிருக்கிறோமா, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நாம ஜெபிக்கும் பொழுது என்ன, எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் ஏதேதோ பற்பல காரியங்களை நாம் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, என் வாழ்க்கையில நீங்க இப்படியா கிரியை செய்யணும். இன்னும் ஒரு சிலர் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு இது நடந்ததே, இவங்களுக்கு அது நடந்ததே, என்னோட பக்கத்து வீட்டுக்காருக்கு இப்படி நடந்ததே, என் சகோதரனுக்கு என் சகோதரியுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதே, எனக்கு நடக்கலையே, அல்லது என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி புலம்புகிறவர்களாக இருக்கும். ஒருவேளை பொறாமைப்படுகிறவர்களாக, புலம்புகிறவர்களாக, என்ன ஜெபிக்கணும்னு அறியாதவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்கனவே நியமித்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் கூட அவைகளை செய்ய ஆண்டவர் வாஞ்சையாயிருக்கிறார். ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். நாம ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கலையேன்னு சொல்லி நாம் நம்முடைய பக்கத்திலிருந்து யோசிக்கும் பொழுது நாம் தான் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி தவிக்கிறோம், தேடுகிறவர்களாக ஒருவேளை நமக்கு தெரியும். நான் ரொம்ப காலமா இந்த அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், ரொம்ப காலமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடைபெறாதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ரொம்ப காலமா இந்த ஜெப விண்ணப்பத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் நடைபெறவே இல்லை, நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா, ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில ஏற்கனவே நியமித்திருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். என்னுடைய மகனுடைய வாழ்வில், என்னுடைய மகளுடைய வாழ்வில் இன்னது தேவை, இன்னது சம்பவிக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை குறித்து திட்டமிட்டிருக்கிறாராம். ஆண்டவர் அதை செய்யும்படி காத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், எது உங்களுக்கு தேவை என்பதை ஆண்டவர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அதை செய்ய ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். தானியேல் ஜெபிக்க துவங்கும் முன்பாகவே ஆண்டவர் அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தெய்வமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தூதருக்கு அதை கட்டளையிடுகிறவராக காணப்படுகிறார்.
எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் பாருங்க. நாம் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணராது நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ நானும் ஜெபித்தேன், நானும் கேட்டிருக்கிறேன், எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர், அவர் பயங்கர பராக்கிரமம் கொண்டவர். நாம் இவைகளை அறியாதிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. வேதம் அப்படியாகத்தான் சொல்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே நாம் எண்ணங்களிலே யோசனைகளிலே கொண்டிருக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். அதுதான் நான் வேதம் இப்படியாக சொல்கிறது, இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமாயிருக்கிறார். நாம் ஒருவேளை நம்முடைய எண்ணத்தில் இருக்கிற யோசனைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என் பிள்ளையினுடைய ஏக்கம் இது, தவிப்பு இது, என்னுடைய பிள்ளையினுடைய வாஞ்சை இது, அவருடைய ஜபம் இது என்பதை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் நன்கு அறிந்தவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு எது தேவை என்பதையும் அறிந்திருக்கிறார். நாம் தான் தெரியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு தேவை எது, நமக்கு எது தேவையோ அதை நிச்சயம் அவர் அறிந்தவராய் அதை செய்ய காத்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறாராம். அதைத்தான் மத்தேயு 6:32 இப்படியாய் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்கள் வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையிலே இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தால் நல்லாக நன்மையாக இருக்கும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து அவர்கள் வேண்டுமானால் ஏங்கி தவித்து தேடி அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாம் ஒரு காரியத்தை மனதிலே எப்பொழுதும் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அதை அவர் திட்டமிட்டிருக்கிறார், அதை செய்ய காத்திருக்கிறார். ஏற்ற நாளிலே, ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை தெரியாதவர்கள் வேண்டுமானால் அலைந்து தெரியலாம். ஆனால் நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நடை கொடுக்கவில்லை, ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்விலே இன்னும் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகளே இல்லை, நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலே இல்லை என்றெல்லாம் நாம் புலம்பி நாம் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு தேவன் ஆசீர்வாதங்களை முன்குறித்திருக்கிறார். அவைகளை ஏற்ற நாளிலே நிச்சயமாய் கூட ஆண்டவர் செய்வார். யோவான் 16:23 இப்படியாய் சொல்லுகிறது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிதாவினிடத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். ஆண்டவருடைய நாமத்தினாலே பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மை பாருங்க, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம் இது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய கிருபை இது. பிதாவினிடத்துல ஒருவரும் கிட்டி சேர முடியாது. அந்த காலத்துல ஆசாரியர்கள் எல்லாம் பிதாவினுடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது பலவிதமான கட்டுப்பாடுகளோடு அவர்கள் செல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நமக்கு பிதாவினிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய கிருபை கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை பிதாவினிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதனால்தான் நம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தை முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் என்று நாம் முடிக்கிறோம். இயேசுவினுடைய நாமத்தினாலே செல்லும் பொழுது நமக்கு பிதாவினிடத்திலே மிகுந்த கிருபை, மிகுந்த இரக்கம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது அஞ்சாணிகளை போல நாம் நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலே முறை இல்லாமல் நாம் விண்ணப்பிக்காது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சித்தம் அறிந்தவர்களாய் ஆண்டவரிடத்திலே நாம் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை பிதா கொடுப்பேன் என்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையை நாம் உணராதிருக்கிறோம், ஆண்டவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளாதிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நமக்கு நன்மை செய்ய, ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். ஏற்ற காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் குறித்து அவர் காத்து கொண்டிருக்கிறார்.
ரோமர் 8:26 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க, நாம என்ன ஜெபிக்கணும்னு அறியாதிருக்கும் பொழுது, என்ன விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று நாம் புரியாது நாம் கலங்கி இருக்கும் பொழுது, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அவர் நமக்காக ஜெபிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆவியான தெய்வம் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். பிதா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். அஞ்சானிகளை போல நாம் இவைகளுக்காக அலைந்து தேடி திரிய வேண்டியதில்லை. நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் வேண்டுதல் செய்வதற்கு முன்பதாகவே பரமபிதா நமக்கு அவைகளை அறிந்து செயல்படுத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். கிறிஸ்துவாய் வெளிப்படுகிற தெய்வம், அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நமக்கு இரக்கத்தை மேன்மையை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவராக அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அவர் நமக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, என்ன வேணும்னு சித்தம், நம்முடைய வாஞ்சை என்னன்றது அறிஞ்சிருக்கிறாரு, நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்தவராயிருக்கிறாரு, இருதயத்தின் யோசனைகளை ஆராய்ந்து அறிந்து அவைகளுக்கு ஏற்றதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து திட்டமிட்டிருக்கிற தெய்வமாயிருக்கிறாரு. அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தி, அவருடைய நாமத்தை நாம் சொல்லி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டி இருக்கிறாரு. அது மாத்திரமல்லாதபடிக்கு நமக்காக நாம் கலங்கி தவிக்கிற வேலையிலே என்ன காரியத்தை சொல்லி நாம் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும் என்பதை நாம் அறியாதிருக்கலாம். இந்த பலவீனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட தடை என்னுடைய குடும்பத்திலே காணப்படுகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிறது, நன்மை ஒன்றுமே இல்லை, சமாதானம் என்னுடைய குடும்பத்திலே இல்லை, அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, என்னை விடுவிப்பார் யாருமே இல்லை என்று சொல்லி நாம் ஒருவேளை கலங்கி தவிக்கலாம். அப்பொழுதுதான் ஜெபின் ஒரு சில சகோதர சகோதரிகள் பலவிதமான இன்னல்களோடு இருக்கும் பொழுது அவர்களிடத்தை நாங்கள் சொல்லும் பொழுது, ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த சகோதரி சகோதரர்கள் கலங்கி சொல்லுவாங்க, என்ன ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரியல, நான் அழற ஆண்டவரோட சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு நான் அழுது கொண்டே இருக்கிறேன், எனக்கு வார்த்தை இல்லை, நான் எதற்காக ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, என்னோட வாழ்க்கையில் அவ்வளவு எங்களுக்கு போராட்டங்கள் என்னை தொடர்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் பாரபட்சம் உள்ள தெய்வம் இல்ல, நம்ம இப்படியே நம்மை நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை தவிக்க விட்டு செல்கின்ற தெய்வம் இல்ல, ஒருவருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்வையும் ஒருவருக்கு துக்கத்தையும் கண்ணீரையும் கொடுக்கிற தெய்வம் இல்ல. ஆண்டவர் நம் அனைவரையுமே நேசிக்கிறார், நம் அனைவருக்காகவுமே அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லாருடைய தேவையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நீங்க வேற நான் வேற இல்ல, ஆண்டவர் நம் அனைவருடைய தேவைகளையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நம் அனைவருக்குமே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை முன்குறித்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவர்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உருவாக்கி பின்புதான் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார், அவர்கள் ஆளுகை செய்யத்தக்கதான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டுகொள்ள தேவையான எல்லாவற்றையும் அவர்களுக்கு உருவாக்கி பிற்பாடு ஆதாமியும் ஏவாளையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு செல்லுவதற்கு முன்பாக கானான் தேசத்தை தேவன் பண்படுத்தி அதை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வளமான பூமியாக, செழிப்பான ஒரு தேசமாக ஆண்டவர் மாற்றியிருந்தார். எமோரியரையும் எபூசியரையும் கொண்டு ஆண்டவர் அதை வளமான ஒரு பூமியாக பண்படுத்தி அதை ஆண்டவர் மிக அழகாக நேர்த்தியாக அவர்கள் ஆண்டு கொள்வதற்கு ஏற்றதாக மாற்றியிருந்தார். பிற்பாடுதான் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் அடிமை தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிகளே, நீங்களும் நானும் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்மை அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை எந்த விதமான ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாம, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். நம் அனைவருக்காகவுமே தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் ஊற்றி கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வல்லமையுடையவராய் போதுமானவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்தவராயிருக்கிறார். அவைகளை செய்ய அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எந்த நேரத்திலே எந்த காலத்திலே அவைகளை நம்முடைய வாழ்விலே கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். நாம் அதை அறியாதவர்களாயிருக்கிறோம்.
ஒருவேளை நாம் நாம் ஒரு 12 வகுப்பில் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை நாம் ஒருவேளை 8 வகுப்பிலோ அல்லது 10 வகுப்பிலோ அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்தந்த வயதுக்கேற்ற காரியத்தை, ஆண்டவர் அந்தந்த நேரத்திற்கேற்ற ஆசீர்வாதங்களை, அந்தந்த சூழ்நிலைக்கேற்ற ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையிலே, மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதுவரைக்கும் நாம் காத்திருப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நாம் அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நாம் நம்மை விட்டு கொடுத்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார், அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேலைக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தினாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய இரக்கம் இருக்குது பாருங்க, அந்த இரக்கத்தை கொண்டு நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ முறை நாம் எத்தனையோ அநியாயங்களை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பும் கூட எத்தனையோ முறை நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம், பொய் பேசுறோம், அனுதின வாழ்க்கையில என்னென்னமோ காரியங்கள்ல தேவனை விட்டு திசை மாறி போகிறோம். ஆனாலும் மறுபடியும் வந்து நாம் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு ஒரு மிகப்பெரிய இரக்கம் பாருங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது நமக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நமக்கு அவருடைய மிகுந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து நம்மை அவர் ஆட்கொண்டு வழி நடத்துகிறார். தகுதியற்றவர்களாகிய நம்மை இயேசுவின் ரத்தம் பிதாவினுடைய அன்போடு கூட இணைக்கிறது. பிதாவினுடைய அந்த மகிமைக்கு, அந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்மை உரியவர்களாக மாற்றுகிறது. இயேசுவினுடைய ரத்தம் மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் ஆவியான தெய்வமாய் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். கலங்கி தவிக்கிற குழப்பமான சூழ்நிலைகளில என்னது ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிற மனநிலையிலே நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவராயிருக்கிறாராம். நமக்காக ஜெபிக்கிறார் நமக்காக ஜெபிக்கிறார். தேவைகளை அறிந்திருக்கிறார். அவருடைய கிருபை அவருடைய நாமத்தினாலே கொடுக்கப்படுகிறது. நமக்காக ஜெபிக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, திரியேக தேவன் நம்முடைய வாழ்விலே அனுதினமும் இப்படியாய் வெளிப்பட அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இதெல்லாவற்றையும் அறியாதபடி நாம் கைவிடப்பட்டவர்கள் என்றே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நீ இனி கலங்கி தவிக்க வேண்டியதில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் தேவையை அறிந்திருக்கிறார். அவர் திரியேக தெய்வமாய் உன்னுடைய வாழ்விலே கிரியை செய்ய வல்லமையுடைய தெய்வமாயிருக்கிறார். கண்களை மூடி நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வாக்குத்தத்த வசனத்தின்படியாக நீர் நாங்கள் ஜெபிக்க துவங்குவதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை அறிந்த தெய்வமாயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன வேண்டுவது என்பதை நீர் ஏற்கனவே நீர் திட்டமிட்ட தெய்வமாய் அவைகளை ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே எங்களுடைய வாழ்விலே செய்து மகிழ்கிறவராய் நீர் அவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வமாயிருக்கிறீர். ஆண்டவரே, இவர்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, ஒருவேளை இவைகளை அறியாது அஞ்சானிகள் நாடி தேடி அலைகளாம், புலமி தவிக்கலாம். ஆனால் இனி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அப்படியாய் நாங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக தடைகள் மாற வேண்டும், அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இனி தெரியாதபடி என் தெய்வமே உமக்காக காத்திருக்கிறவர்களாக உம்முடைய தருணம் வரும் வரைக்கும் நீர் எங்களுக்கு போதிக்கிற காரியங்களை நாங்கள் படித்துக் கொள்ளுகிறவர்களாக பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டும்படி காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர, ஆமேனப்பா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே, நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆமேனப்பா, எங்களோடு கூட நீர் இணைந்து எங்களுக்காக ஜெபிக்கிறவராக ஆவியானவராக வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரே பலப்படுத்துவீராக.
இந்த காலை வேளையில இந்த தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியருக்காகவும் வந்து நிற்கிறோம். ஒருவேளை என்னுடைய வாழ்விலே இந்த நாளிலே சுகத்தை கொடுக்க, என்னுடைய வாழ்விலே தடையை மாற்ற, என்னுடைய வாழ்விலே ஒரு விடுதலையை எனக்கு கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி இந்த வேளையிலே கலங்கி குழம்பி என்ன ஜபிக்க வேண்டும் என்று அறியாதவர்களாய் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவநீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்காக விண்ணப்பிப்பீராக, அவர்களுக்காக வெளிப்படுவீராக, அவர்களுக்காக கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஆமேனப்பா. அப்படியாய் கூட இந்த காலை தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருடைய அமேனப்பா பெரியோர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேனப்பா. அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. பிள்ளைகளுக்காக அவர்கள் அமேனப்பா தங்களை தியாகம் செய்து தன்னுடைய வாழ்வில அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் விட்டு கொடுத்த ஒவ்வொரு பெரியோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை பிரகாசிக்க செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவரும் பலவீனர் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய பலம் அவர்களை இடைக்கட்ட வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. அப்படியாய் கூட கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். சமாதானத்தின் தேவன் அவர்கள் இருவருக்கு மத்தியிலும் இடைபடுவீராக. நீர் அவர்களை காத்துக் கொள்ளுவீராக. கர்த்தர் நீர் இணைத்தீர். நீர் அமேன். உம்முடைய நாள் பரியந்தம் அவர்கள் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நிலைவரமான ஆவி அவர்களுக்குள்ளாக ஊற்றுவீராக ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே அன்பு கூர்ந்து உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அமேன், ஆவிக்குரிய பலனை ஒருவருக்கொருவர் கொடுக்கிறவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகி வழி தப்பி போகிறவர்களாக ஒருவரை ஒருவர் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட உடன்பிறந்த சகோதர சகோதரிகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் எந்த விதமான கட்டுகளிலும் அகப்படாதபடிக்கு குமாரனாகிய கிறிஸ்தவர்களை விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தினாலே அவர்கள் கேட்டுக்கொள்கிறது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. அப்படியாய் கூட வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் கர்த்தனை தொடுங்க ஆண்டவரே. ஆமேனப்பா. இருமனம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறாதபடிக்கு கிறிஸ்துவையே சார்ந்து கிறிஸ்துவையே நோக்கி பயணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமேனப்பா. இச்சைகள் எதுவும் அவர்களை வீழ்த்தி விடாதபடிக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து ஆமேனப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தன்னுடைய வாழ்வின் இலக்கை நோக்கி பயணிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும்படிக்காய் தகுதிப்படுத்த வேண்டும்படிக்காய் உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. பெற்றோர்கள் நாங்கள் அவர்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் உடன் பயணிக்க இயலாது ஆண்டவரே. ஆனால் பரமபிதா நீர் எம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. எம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆமேனப்பா. சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். குழந்தைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாச்சா. நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல அமேனப்பா உமக்கு பயந்து நடக்கிற பயத்தை கொடுங்க ஆண்டவரே. சிறு வயது முதலே உமக்கு பயப்படுகிற எண்ணத்தை புத்தியை பிள்ளைகளுடைய நினைவில வைத்தருளுங்க ஆண்டவரே. ஆமேனப்பா. நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் மரத்தில் கர்த்தர் காவல் புரிந்தருளுங்க ஆண்டவரே. ஆமேனேசு சுவாமி. பொல்லாங்க எங்களுடைய பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தாரை தொடாதபடிக்கு கர்த்தாவே அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே வேலையடைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை தியானத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளினுடைய ஆசீர்வாதங்களுக்கு வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக மாற்றுங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவர். ஆமேனப்பா. ஒவ்வொருடைய தேவைகளையும் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் அவருடைய அமேனப்பா நீர் அறிந்தவராயிருக்கிறீர். அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நீர் அவர்களை அறிந்து திட்டமிட்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உம்முடைய கரங்களிலே எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக வந்து நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டானது இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தரட்டும் ஆண்டவரே. அமேன் பக்தி விருத்தியை கொடுக்கட்டும் ஆண்டவரே. சென்ற ஆண்டிலே உம்மிடத்துல நெருங்கின அமேனப்பா ஐக்கியத்தை காட்டிலும் இந்த ஆண்டானது இன்னும் அநேக அமேன் ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய நன்மைகளை பலத்தை கொடுக்கிறதாய் மாற்றட்டும் ஆண்டவரே. ஆமேனப்பா. அப்படி ஆயிக்கொண்டாச்சா. திருமண நாளை கொண்டாடவிருக்கிற சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. உலகம் கொடுக்க கூடாத மெய் சமாதான சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்தரல வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆமேனேசு சுவாமி. அப்படியாய் கூட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசிர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் புது முயற்சியை, புது அது ஆமேனப்பா தொழிலை தொடங்கவிருக்கிற ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. புதிதாக காரியங்களிலே திட்டமிட்டு செயல்பட இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கிறோம் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவோடு கூட கர்த்த நீர் இருப்பீராக, ஆலோசனை கர்த்தராய் நீர் உடனிருந்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வசனத்தின்படி ஆமேனப்பா பிள்ளைகள் உமக்கு ஆமேன் தங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சித்து அவர்கள் தயாரானாலும் என் தேவன் நீர் ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர். நீர் அவர்கள் தேவைகளை அறிந்தவராய், என்ன நேரத்திலே எதை நீர் செய்ய வேண்டும் என்பதை அறிந்தும் இருக்கிறீர் ஆண்டவரே. அவைகளை நீர் ஏற்ற நாளிலே ஏற்ற வேளையிலே செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொள்வீராக. எங்களை காண்கிறவர், எங்களை காக்கிறவர், எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று உம்முடைய திருக்கரத்திலே எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அடிபர் சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்த போலாகிறது. ஆமேன்.